ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் பட்டுஸ் கலாட்டா கிச்சன். நம்மளோட சேனலில் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் முலாம்பழம் ஜூஸ், அதாவது மஸ்க் மெலான் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மஸ்க் மெலான் எடுத்திருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த சென்டரில் இருக்க சீட்ஸ்லாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதில் இருந்த சீட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த பழத்தை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்தால் அழகாக எல்லா பழமும் வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக இதில் உள்ள பழத்தெல்லாம் எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் பழம் மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பேலன்ஸ் இருக்கிற இந்த முலாம் பழத்தெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நான் இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச முலாம்பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. அது மேலே நம்ம அரைச்சி வச்ச முலாம்பழம் ஜூஸ் கொஞ்சமாக அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ அது மேலே கொஞ்சமாக வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். சேர்த்ததும் அது மேலே பேலன்ஸ் இருக்கிற இந்த முலாம்பழம் அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மேலே கொஞ்சமாக முலாம்பழம் ஜூஸ். சேர்த்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இது மேலே சேர்த்துடலாம். பாருங்க, அவ்வளோதான் நம்மளோட முலாம்பழம் மில்க் ஷேக். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.